இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறாம் அத்தியாயம் நடுநிசி கூட்டம் குரவை கூத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவராள நாட்டம் இது ரெண்டுமே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய விருந்து நடைபெறுது வல்லவரையனுக்கு விருந்து வந்து ருசிக்கலை அவருடைய உடம்பு வந்து ரொம்ப கலப்பாக இருந்தது அவருடைய இருந்தாலும் அவர் பக்கத்தில் நண்பன் கந்தமாறன் வந்து அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் அப்படிங்கிறத ரொம்ப பெருமிதத்தோடு சொல்லிட்டு வராரு பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மழப்பாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநிலக்கி ார் வந்திருந்தார் மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார் தூங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையரையர் அதுக்கப்புறம் தேவ சேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்க முத்தரையர் இரட்டைக்குடை ராஜாலியார் கொல்லிமலை பெருநில வேளார் இவங்க எல்லாருமே வந்து யார் யார் அப்படிங்கிறத கந்தமாறன் வந்து தன்னுடைய நண்பரான வல்லவரையனோட அவரோட காதோட காதா வச்சு அப்படியே சொல்லிட்டே வராரு யார் யார் அப்படிங்கிறத இந்த பிரமுகர்கள் வந்து சாமானியப்பட்டவர்களில் எளிதாக ஒருங்கு ஒரே இடத்துல வந்து நாம் காண அல்ல அநேகமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீர செயல்களினால் அடைந்தவர்கள் ராஜா அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் அப்படின்ற பட்டம் வந்து சேர்த்து வழங்கப்பட்டது அந்த காலத்தில் அவரவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லும் மரபும் இருந்தது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிற்றரசர்கள் அப்படி அப்படின்னா பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் இல்லை போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள் தாம் தங்கள் அரசுரிமையை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் பற்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள் இன்று அத்தனை பேரும் பழையாறை சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தாங்க சிலர் வந்து சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்ததுல வல்லவரையனோட மனசானது ஒரு சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை இவ்வளவு பேரும் எதுக்காக இங்கே கூடியிருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெரிய தெளிவில்லாத ஒரு ஒரு சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்தில் வந்து தோன்றிகிட்டே இருக்கு மனத்தில் வந்து அவருடைய மனதில் இவ் இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்தி கொடுத்த தனி இடத்தில் வந்து படுக்க போகிறாரு சரி உரங்களா அப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்போ வந்து விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவர் எனக்கு அம்மாபெரும் மாளிகையில் மேல் மாடத்தில் ஒரு மூளையில் இருந்த ஒரு திறந்த மண்டபம் தான் படுக்கிறதுக்கு இடம் கிடைச்சது அப்போ கந்தமாரன் சொல்றாரு நீ மிகவும் கலைத்திருக்கிறாய் ஆகையினால் நிம்மதியாக படுத்து தூங்கு மற்ற விருந்தாளிகளை கவனித்து விட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு படுத்த உடனே வந்தியத்தேவனுக்கு வந்து கண்கள் வந்து சுத்தி சுத்திட்டு இருக்குதே தவிர அவருக்கு தூக்கம் வரல என்ன என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டே இருக்காரு அவரோட அவருடைய கண் கண்கள் மூடி இருந்தாலும் அவருடைய ஆள் மனசில் ஏதோ ஒரு ஒரு விதமான உணர்வானது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கனவு வந்து கனவு உலகத்துக்கு வந்து போயிடுறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு நரி ஊழையிடும் சத்தம் கேட்குது ஒரு நரி பத்து நரியாகி நூறு நரியாகி ஏகப்பட்ட நரிகள் வந்து ஊழையிடுது அப்படியே ஊழையிட்டுக்கிட்டே வந்தியத்தேவனை நெருங்கி நெருங்கி வருது அந்த கருமையான அந்த இருளில் வந்து அந்த நரிகளோட கண்கள் பார்க்குறதுக்கு அப்படியே சிறிய நெருப்பு தனல்களை போல அப்படி ஜொலிச்சிட்டு இருக்குது அப்புறம் மறுபக்கம் திரும்பி ஓடிலாம் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் பார்க்குறாரு அங்கே வந்து ஒரு பத்து நூறு ஆயிரம் நரிகள் வந்து சாரி நாய்கள் வந்து ஒரே மந்தையா வந்து குறைச்சிட்டே வருது அந்த வேட்டை நாய்களோட கண்களை பார்த்தாலும் அதே மாதிரியே இருக்குது உடனே வந்து இவருக்கு நரிகளுக்கும் வேட்டை நாயகளுக்கும் நடுவில் வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு தன்னுடைய கதி என்னவாகும் அப்படின்னு நினச்சி அப்படின்னு நடு நடுங்கிட்டு இருக்காரு நல்ல வேலையாக எதிர வந்து ஒரு கோயில் வந்து தெரியுது ஓட்டமாக ஓடி போய் திறந்திருந்தால் அந்த கோயிலுக்குள்ளே வந்து புகுந்துடுறாரு புகுந்து வாசக்கதவையும் தாள் போட்டுடுறாரு திரும்பி பார்த்து அது காளி கோயில் அப்படிங்கிறது தெரியுது ஒரு அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த அந்த காளிமாதாவின் சிலைக்கு பின்னால் இருந்து பின்னாடி இருந்து ஒரு பூசாரி ஒருத்தர் வந்து வராரு அவர் கையில் ஒரு பயங்கரமான வாள் வந்து இருக்குது வா என்று சொல்லி கொண்டு பூசாரி வந்து பக்கத்திலே நெருங்கி நெருங்கி வராரு நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர் உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கேட்கிறாரு வானர் குலத்து வல்லவரையர் முன்னூறு ஆண்டுகள் அரசு புரிந்தவர் என் தந்தையின் காலத்தில் வைதும்பராயர்களால் அரசை இழந்தோம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றாரு அப்படியானால் நீ தகுந்த பழி அல்ல ஓடிப்போ அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்றாரு திடீர்னு காளிமாதாவுக்கு இடது பக்கம் பார்த்தா கண்ணபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு கண்ணன் சன்னதியில் ரெண்டு பெண்கள் வந்து க கையில் பூமாலையோட ஆண்டாள் பாசுரம் பாடிக்கிட்டு அப்படியே நடனம் ஆடிக்கிட்டு வராங்க இதை வல்லவரையன் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கையில் அவருக்கு பின்புறத்தில் இருந்து கண்டோம் 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 கண்ணுக்கிரியானை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து கேட்டு திரும்பி பார்க்குறாரு பாடியவர் யாருன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி ஆனால் ஆழ்வார்க்கடியான் நம்பி நம்பி வந்து முழுசாயில்லை அவருடைய தலை மட்டும் தான் பாடுது அந்த தலை மட்டும் ஒரு பளிபிடத்தில் வைக்கப்பட்டிருக்குது இந்த காட்சியை பார்த்து சகிக்காமல் அல்லவரையன் வந்து திரும்பிக்கிறாரு தூணில் போய் முட்டிக்கிறாரு கனவு களைஞ்சிடுச்சு உடனே கண்கள் திறந்து பார்க்குறாரு ஆகா இது எல்லாம் கனவாயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வேலை இது கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் அவர் படுத்திருந்த இடத்துக்கு நேராக அவருக்கு வந்து கண் வந்து தூக்கவரில் முழிச்சிட்டாரு அவர் படுத்திருந்த இடத்துக்கு நேர் எதிர்ப்பு புறத்தில் ஒரு கடம்பூர் மாளிகையில் சுற்றுமதிலின் மேலே வந்து ஒரு தலை தெரியுது அந்த தலை யாரோடது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஆழ்வார்க்கடியான நம்பியோட தான் இந்த தடவை அது கனவு அல்ல நெஜந்தான் அப்படிங்கறத வந்து அவர் வந்து உணர்ந்துடுறாரு வல்லவரையன் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் வந்து அந்த சுவர் மேலே தன்னுடைய தலையை வச்சு அப்படியே கீழே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு இதை பார்த்த வந்தியத்தேவன் வந்து அவ்வளோ கவனமாக எங்கே பார்த்துட்ருக்காரு இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்கணும் ஆழ்வார்க்கையன் நல்ல நோக்கத்தோடு இங்கே வந்திருக்க முடியாது ஏதோ துஷ்ட நோக்கத்தோடு தான் தீய செயல் புரிவதற்காக தான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவரனுக்கு தோணுது உடனே வந்து படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறாரு பக்கத்தில் கலர்ச்சி வைத்து வைத்திருந்த அந்த உரை வாழை எடுத்து கத்தியை எடுத்து இடுப்பில் சொருகிக்கிறாரு ஆழ்வார்க்கரியனுடைய தலை காணப்பட்ட அந்த திசையை நோக்கி நடக்கிறாரு மாளிகையோட மேல் மாடத்தில் ஒரு மூளையில படுத்துட்டு இருந்தார் உடனே அங்கிருந்து புறப்பட்டு அந்த மதில் சுவரை நோக்கி அப்படியே நடந்து வரும்போது அங்கிருந்து அலங்கரித்த அந்த மண்டப சிகரங்கள் மேடைகள் விமான ஸ்தூபிகள் தூண்கள் எல்லாத்தையும் கடந்து தாண்டி வரும்போது அப்படியே ஒரு சுற்றி சுற்றி நடக்க வேண்டியதாக இருந்தது அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்து ஒரு பேச்சுக்குரல் வந்து கேட்குது வல்லவரையன் வந்து அப்படியே தயங்கி நிற்கிறாரு அங்கிருந்து ஒரு தூணை பிடிச்சிட்டு வந்து தூணுக்கு மறைவில் நின்றபடி வந்து எட்டி பார்க்குறாரு கீழே வந்து குறுகளான முற்றம் ஒன்றில் வந்து மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்த சூழ்ந்திருந்த இடத்துல பத்து பன்னெண்டு பேர் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க பாதி வந்து பாதி வெளிச்சத்தில் நெடுஞ்சுவர்கள் வந்து அந்த இதெல்லாம் மறைச்சிருச்சு அவருக்கு சரியாக தெரியல ஆனாலும் ஒரு சுவர் பதித்திருந்த இரும்பு அகல் விளக்கு இருந்த அந்த தீபமானது கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சுது உடனே அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமு அந்த விருந்தினர்கள் தான் சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகளும் தான் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசிக்கவே இந்த நள்ளிரவு நேரத்தில் வந்து அங்கே கூடியிருக்கணும் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கிறத ஆழ்வார்க்கடியான் அந்த சுவர் மேலே இருந்து அவ்வளோ கூர்மையாக கவனித்து பார்த்துட்ருக்கிறாரு கந்தமாறனும் அந்த கூட்டத்தோட ஒரு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இதை பார்த்த வந்தியத்தேவனும் சரி காலையில் கந்தமாறுனு கேட்டால் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரு அச்சமயம் பார்த்தா கூட்டத்துக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மூடு பல்லக்கை பார்க்குறாரு இந்த பல்லக்கானது பழுவேட்டரையருடன் அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இப்போது கூட இந்த பல்லக்கிலே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகா இந்த வீராதி வீரனுடைய தலைவிதியை பாரா அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியனுடைய பைத்தியம் இந்த பல்லக்கு இங்கே வைக்கப்பட்டிருப்பதுனாலோ என்னவோ தெரியல சோர்மேல ஏறி பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் அவருக்கும் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவோ என்னவோ நமக்கு என்ன தெரியும் ஒருவேளை அவருடைய சகோதரியாக இருக்கலாம் அல்லது கால காதலியாக இருக்கலாம் பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கூர் கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம் அவர் அவர் செய்யக்கூடியவர் தான் ஆனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அழைகிறான் போலும் அப்படி நமக்கு இதை பற்றி நமக்கு என்ன கவலை வந்தது பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு போய்ட்டுருக்கும்போது ஒரு ச அவருடைய வ வந்தியத்தேவனுடைய காதில் வந்து தன்னுடைய பெயர் அடிபடுறதை வந்து கேட்குறாரு உடனே சற்று கூர்ந்து வந்து கவனிக்க தொடங்குறாரு

உம்முடைய குமாரனுடைய சிநேகிதன் என்ற ஒரு பிள்ளை வந்திருந்தானே அவன் எங்கே படுத்திருக்கிறான் நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழக்கூடாது அவன் வடதிசை மாதண்ட நாயக்கரின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பதை நினைவிருக்க வேண்டும் நம்முடைய திட்டம் உறுதிப்படு உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்தே வெளியே அனுப்பக்கூடாது ஒரேடியாக அவன் வேலையை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு கொடுத்துருக்கிறாரு இதை கேட்டு வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கணும் உடனே இந்த இடத்த விட்டு நம்ம நகரக்கூடாது அவங்க அவங்கள அவங்க பேசுகிற பேச்சை முழுசுமே நம்ம கே கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாரு வடதிசை மாயன் மாதண்ட நாயக்கர் யார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி மூத்த குமாரர் அடுத்தபடி சோழர் சிம்மாசனம் ஏற வேண்டியது பட்ட ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர் அவரிடம் தான் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபம் அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவர்கள் என்ன பேசப்போகிறார்கள் இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு கந்தமாறன் சொல்றாரு மேல் மடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான் இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் அவன் தலையிடுவோ தலையிடுகிறவனும் அல்ல அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது ஆக எச்சரிக்கை செய்தேன் நான் இப்போது பேச போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம் இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கட்டும் அப்படின்னு பழுவேட்டரையர் சொல்றாரு இதோடு இந்த அத்தியாயம் முடிஞ்சது அடுத்து ஏழாம் அத்தியாயம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்